வணக்கம், நான் பிரதீபன் காவேரி. என்னுடைய வயது 29. நான் இலங்கையில் இருக்கும் யாழ் மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்றேன். அத்லெட்டிக் மெய்வல்லுநர் நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே பங்கு பெற்று நிறைய பதக்கங்கள், சர்டிஃபிகேட்ஸ்கள், மெடல்ஸுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கிறேன். காலப்போக்கில் எனது 21 வயசு பிரிவில் நான் கோளுன்றி பாய்தலை தேசிய மட்டத்தில் சாதனை படைத்திருக்கின்றேன். ரெண்டாயிரத்தி 2017 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் கன்சீவ் ஆகி 2017 ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் நான் ஃபஸ்ட் கிளினிக் போகைக்குள்ள எனக்கு வந்து ஹெச்பி, பிளேட்லெட், டபிள்யூபிசி எல்லாமே சரியான குறைவாக இருந்தது. போன் மரோ பயோப்சி செஞ்சு ஏப்ளாஸ்டிக் எனேமியான்னு டயக்னோஸ் பண்ணப்பட்டுச்சு. அதில் எனக்கு டாக்டர் கூப்பிட்டு, ஹீமோட்டாலஜி மேடம் கூப்பிட்டு, காவேரி இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட், செகண்ட் வந்து ஏடிஜி என்ற ஒரு மருந்து ஏற்றணும், நீங்கள் அதை ஏற்றுங்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த செகண்ட் ஆப்ஷனில் ஏடிஜி மருந்து ஏற்றி விட்டது. அபோஷன் பண்ணிட்டு தான் அந்த ஏடிஜி மருந்து ஏற்றினவன். 19 ஆம் ஆண்டு திருப்பி எனக்கு போன் மரோ பயோப்சி செஞ்சதில் மைலோ டிஸ்பிளாஸ்டிக், ஏ பிளாஸ்டிக் அனேமியாவில் இருந்து மைலோ டிஸ்பிளாஸ்டிக் அனேமியா போயிட்டுது. ஸோ காவேரி, உங்களுக்கு போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட் தான் ஆப்ஷன், வேறு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு எங்களோட குடும்பம் அவசதி இல்லை. எனது கணவர் வந்து ஸ்கூலில் வந்து கோஸ்டல் வார்டன். நாங்கள் ஒரு சாதாரணமாக குடும்பம். அம்பது வீதத்துக்கு மேற்பட்ட பொருத்தமும் ஆன்டிபாடிஸ் கூட இருக்கிற ஒரு பொருத்தமும் எனக்கு தேவைப்படுது. அதனால தான் இப்போது நான் இந்த ராட்சி என்ற அமைப்பினோடாக உங்கள் அனைவருடையும் இடத்திலும் உதவி கேட்டு வந்து நிற்பேன்.